இந்தியா ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்குமான ஒரே கட்சியாக ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடி கொண்டிருந்தது. இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருந்தாலும் இனக்குழுக்கள் இருந்தாலும் அது எல்லாமே காங்கிரஸின் ஒற்றை கொடையின் கீழ்தான் விடுதலை வேட்கையோடு இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அப்போதைய சென்னை மாகாணமோ பெரியார் தலைமையில் புதிய அணி புதிய முழக்கத்தை முன்வைத்து இயங்கிக் கொண்டிருந்தது. அரசியல் விடுதலையை விட சமூக விடுதலையும் மக்கள் விடுதலையுமே முக்கியம் என்ற இந்த புதிய அணியின் முழக்கம் சற்று வித்தியாசமாக இருந்தது. மற்ற மாநிலங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த முழக்கமும் கொள்கையும் புதியதாக இருக்கலாம். ஆனால் இந்திய விடுதலையின் போது இந்த முழக்கங்களுக்கெல்லாம் ஏறத்தாழ கால் நூற்றாண்டு வயது கடந்திருந்தது. தேர்தல் பாதையை விரும்பாமல் மக்கள் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த திராவிடர் கழகத்திலிருந்து அறிஞர் அண்ணா தலைமையிலான ஒரு குழு தேர்தல் அரசியலுக்குள் நுழைய திட்டமிட்டு கொண்டிருந்தது. இந்திய விடுதலைக்கு பிறகு 1947 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சென்னை ராயபுரத்தில் இருக்கும் ராபின்சன் பூங்காவில் அண்ணா தலைமையில் ஒரு கூட்டம் கூடியது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் கூட்டம். கூட்டத்தில் எல்லா தலைவர்களும் பேசி முடித்துவிட்டு அண்ணா பேசத் தொடங்கிய போது மழை பெய்து கொண்டிருந்தது. கொட்டும் மழையிலும் ஒருவரு கூட கூட்டத்திலிருந்து கலைந்து செல்லவில்லை. மழையை குறிப்பிட்டே பேச்சை தொடங்கியிருந்தார் அண்ணா. தன் உரையை முடிக்கும் போது, சமதர்ம தோழர்களே வாருங்கள், கம்யூனிஸ்டுகளே ஒத்துழையுங்கள் என்று அழைப்பு விடுத்திருந்தார் அண்ணா. கட்சியை தொடங்கிய போது தனது கொள்கை என்ன, எதிரி யார் என்பதில் தெளிவாக இருந்தார் அண்ணா. திராவிடர் கழகத்தை வழக்கு தொடுத்து கைப்பற்றலாம் என அண்ணாவின் தோழர்கள் சொன்னபோது அதை மறுத்துவிட்டு திராவிடர் என்றால் அது ஒரு இனக்குழுவை குறிக்கும் என கூறி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரோடு நிலத்துக்கான அரசியலை துவங்கி வைத்தார் அண்ணா. அத்துடன் தனது எதிரி காங்கிரஸ் கட்சிதான் என்பதிலும் தெளிவாக இருந்தார். அதை முன்வைத்தே தனது பயணத்தையும் தொடங்கியிருந்தார். காங்கிரஸ் தலைமையில் இந்தியா இயங்க தொடங்கிய போது தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட நாடு கோரிக்கையோடு தனி கட்சி தனது பயணத்தை தொடங்கியிருந்தது. தமிழ்நாட்டிலும் காமராஜர், ராஜாஜி என பல காங்கிரஸ் தலைவர்கள் பிரபலமாக இருந்த நேரம் அது. இருந்தாலும் திராவிட நாடு கோரிக்கையோடு சுயாட்சி தீர்மானத்தோடு புறப்பட்டிருந்தது அண்ணா தலைமையிலான தம்பிகள் படை. திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகத்தைப் போலவே தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கமாகவே துவக்க காலத்தில் இருந்து வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை சட்டமன்றத்தில் குரலாக எழுப்புவேன் என உறுதியளித்த வேட்பாளர்களை ஆதரித்து 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலை சந்தித்தது திமுக. இந்த தேர்தலில் திமுக நேரடியாக போட்டியிடவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தது திமுக. அப்போதைய சென்னை மாகாணத்தின் 375 இடங்களில் 152 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையிலும் ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்ததோடு எதிர்தரப்பில் இருந்த பலருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து தன் பக்கம் இழுத்து கொண்டது. அப்போதுதான் நாம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என விரும்பினார் அண்ணா. ஏற்கனவே மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தாலும் அதன் பிறகு பெரியாரோடு பயணித்த காலத்தில் தேர்தலில் அண்ணா ஈடுபடவில்லை. 1952 பிறகு தொடர்ச்சியாக திமுகவும் திகாவும் போராட்டங்களில் ஈடுபட துவங்கின. இடஒதுக்கீடு உரிமைக்காக நடைபெற்ற முதல் போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் என திகாவும் திமுகவும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. அண்ணாவையும் திமுகவையும் துவக்க காலத்தில் பெரியார் விரும்பவில்லை. அண்ணா கட்சி துவங்கியது பெரியாருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தனது குடியரசு நாளிதழில் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்தார் பெரியார். எப்போதெல்லாம் திமுகவுக்கும் திகாவுக்கும் மோதல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இரண்டு கட்சியையும் ஒரே அணியில் போராட வைத்துவிடும் என்ற அளவிற்கு இந்த கட்சிகளின் செயல்பாடுகள் இருந்தன. இதன் பலனாக திமுக என்பது திகாவின் கிளைதான், திகாவுக்கு எதிரான கட்சி அல்ல என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் உருவானது. அதன் பிறகுதான் தேர்தலை சந்திக்க தயாரானது திமுக. 1957 நடைபெற்ற 2வது பொது தேர்தலில் பங்கேற்று 15 எம்எல்ஏக்களை வென்று சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தது திமுக. காஞ்சிபுரத்தில் அண்ணா வெற்றி பெற்றார். மேலும் அவரோடு
இரண்டு எம்பிக்களும் வெற்றி பெற்றனர். படித்தவர்களுக்கு அண்ணாவின் போராட்டம் மூலமாக திமுக சென்று சேர்ந்தாலும் பாமரர்களை தன் பக்கம் ஈர்க்க அண்ணா தேர்வு செய்த வழி சினிமாவாக இருந்தது. அண்ணா ஏற்கனவே சினிமாவுக்கு கதை வசனம் எழுதியிருந்தாலும் அவரது தம்பிகளான கருணாநிதி, என் எஸ் கிருஷ்ணன், எம்ஜிஆர், சிவாஜி, எஸ் எஸ் ஆர், கே ஆர் ராமசாமி எல்லாம் தங்கள் பங்குக்கு சினிமாவில் அரசியல் பேச துவங்கினர். இவர்கள் திரையில் பேசியது எல்லாம் திமுகவின் கொள்கை முழக்கங்களாகவே இருந்தன. முதல் தேர்தலில் சட்டமன்றத்துக்குள் அடியெடுத்து வைத்துவிட்டு அடுத்த தேர்தலுக்காக திமுக வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் உட்கட்சி பூசல் பூதாகரமாக வெடித்தது. சம்பத் திமுகவிலிருந்து தனது ஆதரவாளர்களோடு பிரிந்து தமிழ் தேசிய கட்சி என்ற கட்சியை துவங்கினார். இதுதான் திமுக சந்தித்த முதல் பிளவு. திமுக இரண்டாவது முறையாக தேர்தலை சந்திப்பதற்குள் பிளவை சந்தித்திருந்தது. 1962 நடைபெற்ற அடுத்த தேர்தலில் திமுக 50 தொகுதிகளை வென்றது. ஆனால் அண்ணா தோல்வியடைந்தார். இதையடுத்து திமுக எம்எல்ஏக்களால் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 1962 மே மாதம் 1 தமது முதலாவது உரையை ஆற்றினார். குடியரசுத் தலைவர் உரைக்கு அடுத்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அண்ணா, ஜனநாயகத்தை பொறுத்தவரை விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையும் அரசாங்கத்தின் குறிப்பிட்ட செயலுக்கு பொதுமக்களின் ஆதரவு உண்டா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும் வாக்கெடுப்பு முறையும் இந்த பெரிய துணை கண்டத்தில் அமலாகாதவரை ஜனநாயகத்துக்கான எந்த பலனையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று பேசினார். அண்ணா சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர். அவர் அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியல் படுத்தியவர். அப்படி அரசியல் படுத்துவதற்காக மேடை, பத்திரிகை, நாடகம், சினிமா, நூல்கள் என்று எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் புத்தொளியும் கொடுத்தவர். அடுத்த தேர்தலான 1967 தேர்தலை சந்திப்பதற்குள் புதிய பிரச்சனைகளை திமுகவும் அண்ணாவும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. திமுகவில் இருந்த எம்ஜிஆர் கட்சியில் தனக்கு பதவி வேண்டும் என விரும்பியதாகவும், கொடுக்காவிட்டால் கட்சியை விட்டு காங்கிரஸில் இணைந்துவிடும் திட்டத்தில் இருந்ததாகவும், அதனால் கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. அதை உறுதி செய்யும் வகையில் காமராஜரோடு நட்பு பாராட்டி கொண்டிருந்தார் எம்ஜிஆர். அந்த சூழ்நிலையில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்த அண்ணா, எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும், அதே நேரத்தில் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறுவது அவரது சொந்த விருப்பம் என்றும் தெரிவிக்கும் வகையில் அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். 1965 இந்தி மொழி திணிப்பிற்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியிருந்தனர் தமிழக மாணவர்கள். இந்த போராட்டம்தான் துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமாகி தமிழ்நாடு கலவர பூமியாக மாறியது. திமுகவுக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை என்றாலும், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பல மாணவர்கள் திமுகவில் இணைந்து தலைவர்களாகினர். 1967 தேர்தலை சந்திக்க திமுக தயாராகிக் கொண்டிருந்தது. காங்கிரஸில் இருந்து பிரிந்து தனி கட்சி தொடங்கியிருந்த ராஜாஜி திமுகவோடு கைகோர்த்து காங்கிரஸை பழிவாங்க திட்டம் தீட்டியிருந்தார். அவரோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முஸ்லிம் லீக்கும் கைகோர்த்தன. இந்த பிரம்மாண்ட கூட்டணிக்கு மக்கள் பெருவாரியான ஆதரவை அளித்து வெற்றி பெறவும் வைத்திருந்தனர். 174 இடங்களில் போட்டியிட்ட திமுக 138 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்திய அரசியலில் காங்கிரஸ் இல்லாத ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைத்திருந்தது. அண்ணா முதலமைச்சராக அரியணை ஏறியிருந்தார். காங்கிரஸ் அல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவில் முதலமைச்சரான இரண்டாவது தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டார் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டில் இடையறாமல் நடந்து வரும் 53 கால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அதன் மூலம் அண்ணாதான் அடித்தளம் விட்டார். நவீன தமிழின் மீது, மக்கள் புழங்கும் தமிழின் மீது அண்ணா செலுத்தியிருக்கும் தாக்கம் அளப்பரியது. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்புக்கு அதன் முகவரியாக வழங்கும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி அழகு செய்தவர் அண்ணா. தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு அசைக்க முடியாத ஒரு அங்கீகாரமாகிவிட்டது இந்த பெயர். உண்மையில் அண்ணா என்ற பெயர் ஒரு தனி மனிதனின் பெயர் அல்ல, அது ஒரு பண்பாட்டின் குறியீடாகவே வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது. அண்ணா என்ற பெயர் ஒரு வரலாறாக, அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. அவரது பெயரில் கட்சி, பல்கலைக்கழகம், விமான நிலையம், சாலை, நூலகம் என்று ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. ஆனாலும் கூட நவீன தமிழ்நாட்டின் மொழி, அரசியல், பண்பாடு ஆகியவற்றின் மீது அவர் செலுத்திய தாக்கத்தின் பரிணாமத்தோடு
ஒப்பிடும்போது இந்த அங்கீகாரமெல்லாம் குறைவுதான் என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டியிருக்கிறது.